ஹை சவுத் எப்டிஎஃப்எஸ் வீவர்ஸ், தமிழில் சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவங்க தான் நடிகை மியா ஜார்ஜ். இவங்க அமரகாவியம் என்ற படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினாக அறிமுகம் ஆனாங்க. அதை தொடர்ந்து மியா ஜார்ஜ் இன்று நேற்று நாளை வெற்றிவேல் மற்றும் யமன் போன்ற தமிழ் படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. நடிகை மியா ஜார்ஜ் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் என மூன்று மொழிகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்படி நடிகை மியா ஜார்ஜ் சினிமாவில் ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அஸ்வின் பிலிப்போஸ் என்பவரை கடந்த 2020 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து மியா ஜார்ஜ் மற்றும் அஸ்வின் பிலிப்போஸ் தம்பதியினர் தங்களோட வாரிசாக ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த சில தினங்களுக்கு முன்ன பெற்றெடுத்திருக்காங்க. இந்த செய்தியை கேட்டதுமே சில சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை மியா ஜார்ஜ் மற்றும் அஸ்வின் பிலிப்போஸ் தம்பதியினருக்கு தெரிவிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஎஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.